இந்த வீடியோவில் நாம் எக் பிரியாணி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முட்டை பிரியாணி செய்வதற்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து 200 கிராம் அரிசி எடுத்துருக்கேன், அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். கிரேவி அளவு கடாய் எடுத்துக்குங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கலந்து விட்டுக்குங்க. அதை லைட்டாக சூடு ஏறினா போதும். எல்லாமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ நம்ம வந்து வேக வச்ச முட்டையை கீறி அதில் போட்டுக்கலாம். நான் 3 முட்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை போட்டுக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி கிரேவி செய்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இந்த முட்டை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. கருக விடாதீங்க, அதை எடுத்து வச்சிடலாம் நம்ம. இப்போது குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க. நெய் நல்லா உருகி வந்தோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குங்க. சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய் போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிரியாணி வாசனையாக இருக்கும். வதக்கி எடுத்துக்குங்க. இப்போது வெங்காயம் 3 வெங்காயம் போல் நீல வாக்கில் அரிஞ்சு போட்டுக்குங்க. நம்ம எப்பவுமே பிரியாணி கறியும் அதே மாதிரி அரிஞ்சுக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தக்காளியை போட்டுக்கலாம். 2 தக்காளி போல் அரிஞ்சு போட்டுக்குங்க. நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து புதினா இலை, கொத்தமல்லி இலை போட்டுக்குங்க. போட்டு அதே நல்லா வதக்கிக்குங்க. தயிர் 2 ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. போட்டு அதையும் வதக்கிக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்க, நல்லா இது மாதிரி பேஸ்ட்டாக வர வரைக்கும் கலந்துக்குங்க, வதக்கிக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி அதில் போட்டுக்கலாம். அதையே நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த மசாலாலாம் நல்லா அந்த அரிசியில் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. எவ்வளோ கப் அரிசி எடுத்துக்கலோ அந்த அளவு கப்பில் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சுருந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை எடுத்து அதில் போட்டுக்குங்க. மேலே கொஞ்சம் புதினா இலை தூவி விட்டுருங்க. மூடிட்டு குக்கரை 1 விசில் வர வரைக்கும் விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. 1 விசில் வந்துருச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் அதை ஆற விட்டுருங்க. இப்போ திறந்து காட்டுறேன் பாருங்கள், பிரியாணி எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. சாதம் நல்லா வெந்திருக்கு, தண்ணியும் நல்லா கரெக்டாக இருக்குது. முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.